கிழக்கு மாகாண பண்பாட்டலுவல்கள் திணைக்களத்திட பங்களிப்புடன் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் ஏற்பாட்டில் உலக தமிழ் கலை இலக்கிய மாநாடு இன்று வெள்ளிக்கிழமை மட்டக்களப்பில் ஆரம்பமானது. உலக தமிழ் கலை இலக்கிய மாநாடு இன்றும் நாளையும் மட்டக்களப்பில் இடம்பெறவுள்ள நிலையில் ஆரம்ப நிகழ்வாக அரசடியில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையை ஆளுநர் செந்தில் தொண்டமான், மலேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ சரவணன் ஆகியோர் இன்று காலை திறந்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து 1000-க்கும் மேற்பட்ட தமிழ் கலைஞர்களின் பங்கு பெற்றுதலுடன் ஊர்தி பவனி மற்றும் கலை நிகழ்வுகளுடன் விபர் மைதானத்தை நோக்கி விழாவில் பங்கு பெற்றோரும் பொதுமக்களும் நடைபவனியாக வந்தனர். மங்கள விளக்கேற்றப்பட்டு கலை விழா ஆரம்பமானது. விழாவில் இலங்கை அஞ்சல் திணைக்களத்தால் உலக தமிழ் கலை இலக்கிய மாநாடு இலங்கையில் நடைபெற்றதை நினைவூட்டும் முத்திரையும் வெளியிடப்பட்டு அதன் முதல் பிரதி ஆளுநர் செந்தில் தொண்டமானுக்கு வழங்கி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மலேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ சரவணன் மற்றும் ஏனைய அழைப்பாளர்களுக்கு முத்திரை வழங்கி வைக்கப்பட்டது. அத்துடன் இந்நிகழ்வு தொடர்பான விசேட மலரொன்றும் வெளியிடப்பட்டது. ஆரம்ப நிகழ்வுகளைத் தொடர்ந்து கருத்தரங்குகள் இடம்பெற்றது. முதல் நாளுக்கான தமிழ் கலை விழா நிகழ்வுகள் நிறைவடைந்தன. இரண்டாம் நாளுக்கான கலை நிகழ்வுகளும் கருத்தரங்குகளும் நாளை சனிக்கிழமை கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான், கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் திருமதி சுஜாதா குலேந்திரகுமார், உலக தமிழ் கருத்தரங்கு தலைவர் சுபாசினி, மலேசிய பாராளுமன்ற உறுப்பினர் டத்தோசி சரவணன், கல்லாறு சதீஷ், கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் கனகசிங்கம், பண்பாட்டலுவல்கள், திணைக்கள உத்தியோகஸ்தர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்.
டீச்சர் குடைய மாட்டேங்குது போங்க. ஹலோ ஹலோ நிகழ்வினை மங்கள விளக்கின் சுடனை ஏற்றி வைக்க Thank you.
வந்திருக்கிறேன்.